ஜெயபிரகாஷ் காந்தி, கெரியர் கன்சல்டன் அண்ட் அனலிஸ்ட். நம்முடைய தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க, அதாவது 7.5% இடஒதுக்கீடு மருத்துவ சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு. இது மிகவும் வரவேற்கத்தக்கது. கவர்னருடைய ஒப்புதல் வராதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு அரசாணை வெளியிட்டதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மிகவும் ஒரு பாராட்டுகள். கண்டிப்பாக நிறைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது. காரணம், சப்போஸ் இந்த அலாட்மெண்ட் 7.5% கோட்டா இல்லைன்னா ஹார்ட்லி ஒரு 4 இல்லை 5 மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் தான் அரசு மருத்துவமனையில் சேர்ந்திருப்பாங்க MBBSக்கு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 250-300 மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து மருத்துவம் சாரத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையப்போகிறது. கண்டிப்பாக இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த அரசாணை வெளியிட்டதுனால கண்டிப்பாக கவுன்சிலிங் ப்ராசஸும் சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து நாளைக்கோ வெளியிட்டால் கண்டிப்பாக மிக சௌரியமாக இருக்கும். அடுத்தது காரணம் என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராசஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேட் ரேங்க் வந்தால் தான் ஒரு மாணவர் வந்து பெற்றோரும் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து அக்செப்ட் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு ஒரு சரியான முடிவு எடுக்க முடியும். இல்லை ஸ்டேட் ரேங்கில் ஐ மீன் ஸ்டேட் கோட்டாவில் வந்து அவங்களுக்கு நல்ல கல்லூரி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு சரியான முடிவு ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மாணவர் பெற்றோரும் அப்படின்னு மருத்துவ சேர்க்கையில் கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்டேட் ரேங்க்கும் தெரிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ இப்போ இந்த அரசாணை வெளியிட்டதுனால கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் உடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் வெளியிடுவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அடுத்தது வந்து இந்த அரசாணை வந்து வரும் காலத்தில், வரும் வருஷத்தில் வந்து நாட் ஓன்லி ஃபார் MBBS மீடியஸ் மட்டும் இல்லாமல் மற்ற மருத்துவ சார்ந்த படிப்புகளுக்கும் கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு இந்த பேராமெடிக்கல், நேச்சுரோபதி, இந்தியன் மெடிசன், சித்தா, ஹோமியோபதிக்கும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து மிகவும் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த கெரியரில் வந்து ஒரு பின்தங்கி நிலையில் இருக்காமல் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும்னா இந்த மாதிரி சில வருடங்கள் சில சலுகைகள் கொடுக்கறது வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அடுத்தது மற்ற மாணவர்களுக்கும் வந்து இப்போ வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த அரசு ஆணையினால எந்த ஒரு லீகல் ப்ராப்ளமும் வராமல் நாம் வந்து பார்த்துக்கணும். சப்போஸ் லீகல் ப்ராப்ளம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா திரும்பி டிலே ஆகிறது தான் வாய்ப்புகள் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த எந்த லீகல் அப்சகலும் வராமல் கவுன்சிலிங் ப்ராசஸ் சுகமாக நடக்கணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.